Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் டிரான்ஸ்கிங் ட்ராவல்ஸில் உடன்குடி டு சென்னை ட்ராவல் பண்ணதோட செகண்ட் பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அங்கே உடன்குடியில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரெஸ்ட் ஆஃப் பிரேக்னு பண்ண வரைக்கும் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அவுட்டர் ரிங் ரோடு தாண்டும் போது டைம் 11:49 நாங்கள் க்ராஸ் பண்ணோம். எங்கள் கூடயே வந்து இன்னொரு ஒரு டிரான்ஸ்கிங்கும் வந்திருந்தாங்க, மேபி நாகர்கோவில்லேருந்து வர பஸ்ன்னு நினைக்கிறேன். ஓவர்டேக்ஸ் இருந்துச்சு. ஓவர்டேக்ஸ்க்கு அப்புறம் நான் கொஞ்சம் தூரம் கழித்து நான் தூங்கிட்டேன். பார்த்தா செகண்ட் பிரேக் நிப்பாட்டிருந்தாங்க, நான் அங்கே தான் நான் முழித்தேன். அது வரைக்கும் இருந்த ஓவர் டேக் வீடியோஸ்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த ஓவர்டேக் வந்து எஸ்இடிசி நாகர்கோவில் பெங்களூரோட நாஞ்சில் ஏசி சீட் ஸ்லீப்பரோட ஓவர்டேக் இது. இந்த பஸ்ஸுமே நல்லா சூப்பராக போவாங்க, ஒரு 80+ மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் நைட் மோடு நம்ம டிரான்ஸ்கிங் பஸ்ஸில். ஸோ இதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் முழிச்சு பார்க்கும்போது வண்டி வந்து பிரேக் நிப்பாட்டினாங்க. ஸோ பிரேக் நிப்பாட்டின பிளேஸ் வந்து இது ஒரு புதுசான பிளேஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணும்போது அங்கே நிப்பாட்டில் நெல்லை ஸ்வீட்ஸ் ஏதோ ஒரு போட்டுருந்துச்சு. இங்கே வந்து ஆப்பிளோட புது BS6 வண்டியும் இங்கே கூட வந்திருந்தாங்க. நாங்கள் இந்த பிரேக்கில் நிப்பாட்டும் போது பார்த்தா சசி ட்ராவல்ஸு அப்புறம் கேகேஆர் ட்ராவல்ஸ் எல்லாருமே எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களாம் 7:45 கிளம்புன பஸ் 7:45 8:00 கிளம்புன பஸ்ஸு. ஸோ இதுதான் நெல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ரெஸ்ட் ஸ்டாப் வந்து நம்ம பே அண்ட் யூஸ் தான், பட் நான் டீ காஃபி அதெல்லாம் ட்ரை பண்ணல, ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் பிளாக்கு. இதுக்கப்புறம் விழுப்புரம் கிட்டேயும் சரி, அதுக்கப்புறம் கூட்டேரிப்பட்டு அந்த பைபாஸ் கிட்டேயும் சரி, செம்ம டிராஃபிக் பிளாக்காக இருந்துச்சு. அந்த பிளாக்கை தாண்டதுக்கே ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 10-15 மினிட்ஸ் ஒரு டிராஃபிக்கு, அதுக்கு அடுத்தது கூட்டேரிப்பட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே 40 நிமிஷம் கிட்ட வண்டி டிராஃபிக்கில் மாட்டிடுச்சு. ஸோ எல்லா பஸ்ஸும் எங்களுக்கு முன்னாடி போனது எங்களுக்கு பின்னாடி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் முன்னாடி பின்னாடி தான் போயிட்டுருந்தோம். ஸோ அந்த பிளாக்கை நாங்கள் தாண்டும் போதே டைம் பார்த்திங்கன்னா 5:37 AM. அந்த பிளாக் அப்போ எங்கள் கூட நிறைய பஸ்ஸஸ் நின்றுட்டு இருந்தாங்க, அது எல்லாமே இதில் இருக்கும் பாருங்கள். மழை வேறு லைட்டாக பெஞ்சிட்டு இருந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் பெய்யுது, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது, திருப்பியும் மழை வந்துட்டு இருந்துச்சு, அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்கள் கூட பேரலாக லயன் ட்ராவல்ஸ் அப்புறம் திருமால் அழகு ட்ராவல்ஸோட ஒரு ஏசி ஸ்லீப்பர் அப்புறம் எஸ்சிடிசி ஒன்று திண்டுக்கல் டிப்போ எஸ்சிடிசி இருந்துச்சு, அப்புறம் ஜேஜே யாத்ரான்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ஏசி ஸ்லீப்பர், நிறைய பஸ்ஸஸ் இந்த மாதிரி எங்கள் கூடயே வந்துட்டு இருந்தாங்க. சசி ட்ராவல்ஸும் எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, நாங்கள் அவங்கள பிடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் பேக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏற்கனவே, அது என்ன சர்ப்ரைஸ்னு நீங்களே சீக்கிரமாக வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடம் தான் நாங்கள் அந்த பைபாஸ் டிராஃபிக்லேருந்து நாங்கள் தாண்டும் போது டைம் பார்த்திங்கன்னா 5:37 AM தாண்டிட்டோம். வண்டி ஏற்கனவே லேட் ரன்னிங் தான், ஸோ வீடியோவும் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக்ஸ் தான் ஃபுல்லாக, இதுக்கப்புறம் பார்த்தா ஓவர்டேக்ஸ் தான். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல டிரான்ஸ்கிங்கில் வந்துட்டு இவ்வளோ ஓவர்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் இது தான், சசி ட்ராவல்ஸ் நாங்கள் ஓவர்டேக் பண்ணது. வெற்றி அண்ணா தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் அந்த வண்டி நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களை ஓவர்டேக் பண்ணாங்களான்னு தெரில. அப்புறம் இது வந்து ஸ்ரீ ஸ்ரவன் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு புதுசாக உடன்குடி டு சென்னை ஆப்ரேட் பண்ண அந்த பஸ்ஸா, இல்லை இது நாகர்கோவிலேருந்து ஓடுற பஸ்ஸான்னு தெரில, அந்த பஸ்ஸையும் நாங்கள் ஓவர்டேக் பண்ணோம். இதுக்கப்புறம் நிறைய ஓவர்டேக்ஸ் இருந்துச்சு.
இங்கே நான் ஆத்தூர் டோல்கேட் அதை தாண்டும் போது டைம் பார்த்தா 6:06 AM ஆயிடுச்சு. இங்கேயே இங்கே தான் நாங்கள் கேகேஆர் ட்ராவல்ஸ் நாங்கள் பார்த்தோம். எங்களை பிரேக்கில் தாண்டி போனாங்க அவங்கள, இங்கே இடத்துல நாங்கள் அவங்கள க்ராஸ் பண்ணிட்டோம். இது என்னென்னா கேகேஆர் ட்ராவல்ஸ் சசி எல்லாமே 7:45, 8:00 எடுத்தாலும் அவங்க வந்துட்டு சசி ட்ராவல்ஸ்லாம் குலச வழியாக வந்துடுவாங்க. இந்த பஸ் வந்து பரமக்குறிச்சி காயமொழி வழியாக டிரான்ஸ்கிங் வரதுனால அங்கே ஒரு டிலே ஆகுது, ப்ளஸ் டின்னர் பிரேக்குக்கும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட போட்டாங்க, அங்கேயும் டிலே ஆகிடுச்சு. பட் இவங்களுக்குலாம் வந்து டின்னர் பிரேக் கிடையாது, வெறும் ரெஸ்ட் ஸ்டாப் தான் போடுவாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. இது சக்ரா ட்ராவல்ஸ், நாங்கள் ஓவர்டேக் பண்ணது மேபி பொள்ளாச்சி வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, திடீர்னு இன்னொரு பக்கம் பார்த்தா நல்லா வெயில் அடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு, நல்லா விடிஞ்சிருச்சு. பஸ்ஸு பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக 80, 85, சம்டைம் 90 வரைக்கும் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருந்தாங்க. லேட் ரன்னிங்னு தெரிஞ்சிச்சு, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ டைம் மெயின்டைன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கே இந்த பிரிட்ஜு நாங்கள் பாலார் பிரிட்ஜு தாண்டும்போது கிட்டத்தட்ட டைம் ஒரு 6:50 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் செங்கல்பட்டு க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 7 AM நாங்கள் செங்கல்பட்டு க்ராஸ் பண்ணோம். திருப்பி அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே நாங்கள் பரனூர் டோல்கேட்டை நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வண்டி வந்து பெருங்கலத்தூர் நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது டைம் 7:35 AM. பெருங்கலத்தூரில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வண்டி தாம்பரம் உள்ளே போகாது, பைபாஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ட்ராப் இருக்கிறவங்க எல்லாரையுமே பெருங்கலத்தூர்லேயே இறங்கி போக சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் போரூர் பைபாஸ் பிடிச்சோம். போரூர் பைபாஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் போரூர் டோல்கேட் தாண்டும் போது டைம் 7:56 AM க்ராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி சிஎம்பிடி உள்ளே போய் அவங்க ஆஃபீஸ் முன்னாடி பேசஞ்சர்ஸை இறக்கிட்டு திருப்பி யூடர்ன் பண்ணாங்க. சிஎம்பிடி நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது 8:17 AM. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டு ட்ராப் எங்கே போட்டதுன்னா ரெட்டேரி கிட்டே இறங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ட்ராப் போட்டிருந்தேன். ஸோ ரெட்டேரியில் நான் இறங்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா 8:40 AM நாங்கள் அங்கே இறங்கினோம். ஆக்சுவல் ட்ராப் டைம் ரெட்டேரி பார்த்தா 7:45 AM. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55 மினிட்ஸ் டிலே. அந்த டிலேக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு அந்த டிராஃபிக் பிளாக் தான். இது வந்து நாங்கள் கோயம்பேட்டில் ரீச் ஆகும்போது தேன்மொழி ட்ராவல்ஸ் ஆப்போசிட்டில் போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியுமே அன்றைக்கி லேட்டு. தேன்மொழி வந்து சிட்டி ட்ராப் போயிட்டு வந்திருக்காங்க, அவங்க 7:00 எடுத்த வண்டி. ஸோ எல்லா வண்டியுமே அன்றைக்கி லேட்டு அப்படிங்கிறதுனால டிராஃபிக் தான், வேறு ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது இதுக்கான லேட்டு. மேபி டிராஃபிக் இல்லை அப்படின்னா கரெக்டாக இவங்க சொன்ன டைம் அந்த 7:45 AM ட்ராப் பண்ணிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டியோட மேக்ஸ் ஸ்பீடு பார்த்தா 95 km ஆப்பில் காட்டுச்சு. நான் வந்து ப்ரௌஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான ஸ்லீப்புக்கு வந்து டிரான்ஸ்கிங் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் நல்லா தூங்கிட்டு வர்றதுக்கு. காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு. ப்ரீமியம் சர்வீஸ்க்கு நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதோட என்னோடய ட்ராவல் ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பை.